அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நீமூட்டி விஎம் சேனல். நான் சதீஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான மலைகள் மற்றும் குன்றுகளை பற்றி பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவில் என்னென்ன மலைகள் இருக்கின்றன, எந்த இடத்தில் இந்தியாவினுடைய எந்த பகுதிகளில் இருக்கின்றது அப்படின்றத பார்க்க போகிறோம், தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நீமூட்டி விஎம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மற்றும் கூடவே அருகில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவுடைய முக்கியமான மலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன்ஸ் வரும். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வரும், ப்ளஸ் போர்டு எக்ஸாமில் வரும். அதில் இந்த இது மலைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம குறிக்கலாம். சரி, வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எந்த பகுதியிலேருந்து என்ன மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஹி காங்க்ரி அப்படின்ற ஒரு மலை வந்து இந்த லடாக் பகுதியில் இந்த இடத்துல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாஹி ஷா காங்க்ரி ஷாகி கேங்க்ரின்ற மலை இருக்குது. அதுக்கும் பக்கத்துலேயே அடுத்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லடாக் பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு காங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. காஞ்சு காங்க்ரி காஞ்சு காங்க்ரின்னு இருக்குது. அடுத்தது அதுக்கு இந்தாண்ட ஸ்ரீநகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் பகுதி. இந்த ஸ்ரீநகர் பகுதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நன் அப்படின்ற ஒரு மலை ரேஞ்ச் இருக்குது. நன் ஸோ நன்னுன்னு இருக்குது. நன்னு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இந்த இடத்துல இருக்குது நன்னு என்பது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே எப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா நந்தாதேவி அப்படின்ற ஒரு மலை. நந்தாதேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேராடூனில் நந்தாதேவின்ற மலை இருக்குது. நந்தா தேவி நந்தா தேவி இருக்குது. அப்படியே இந்த சைட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து இமயமலை ரேஞ்ச் வந்துடும். இதெல்லாம் இமயமலை, இது வரைக்கும் அப்படியே போகும். இமயமலை அப்படியே தொலைச்சா இதுலேருந்து இமயமலை அப்படியே போகும். இப்படி போ இமயமலை போகும் இப்படி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமயமல்ல இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கிம் அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சன்ஜுங்கா அப்படின்ற ரேஞ்ச் இங்கே தான் இருக்குது. கஞ்சன்ஜுங்கா இமயமலையில் கஞ்சன்ஜுங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சன்ஜுங்கா அங்கே தான் இருக்குது இந்த ரேஞ்சில். அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணாச்சல பிரதேசம் இருக்குறீங்களா, அந்த அருணாச்சல பிரதேசில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காங்க்ட் இருக்குது. இந்த இடத்துல காங்க்ட் மலை காங்க்ட் ரேஞ்ச் இருக்குது. அப்படியே இப்படி சுற்றின்னு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரமதி, இந்த இடத்துல சரமதி மலை இருக்கிறது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா சரமதி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரப்பிரதேசம். ஆந்திரப்பிரதேசமும் இந்த ஒரிஷாவும், ஆந்திரப்பிரதேசம் ஒரிஷாவும் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி மலை இருக்குது. மகேந்திரகிரின்னு சொல்லுவாங்க. மகேந்திரகிரி மலை இருக்குது இந்த இடத்துல. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கர்நாடகா, இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரப்பிரதேசம். இந்த ஆந்திரப்பிரதேஷ்னால் கப்பல் துர்கா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. கப்பல் துர்கா என்ற ஒரு மலை. கப்பல் துர்கா அப்படின்ற ஒரு மலை இங்கே தான் இருக்குது. அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த
இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா தொட்டபெட்டா மலை கேரளா அப்படிங்கிறது தொட்டபெட்டா தொட்டபெட்டா மலை தொட்டபெட்டா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழகத்தில் மிக பிரபலமான மலை ஆனைமலை இருக்கின்றன. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாம் பிரபலமான மலைகள் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம், மிக முக்கியமான மலைகள் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், நம்ம வேறு எந்த மலைகளும் சொல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இங்கே வந்தீங்கன்னா அதாவது இது வந்து மத்திய பிரதேசம், ஆக்சுவலி இது இந்த மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மத்திய பிரதேசம், இது மகாராஷ்டிரம். இந்த மகாராஷ்டிரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடசத்ரி கொடசத்ரி அப்படின்ற ஒரு மலை இருக்குது. கொடசத்ரின்ற மலை இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மகாராஷ்டிராவிலேயே இந்த கீழ்ப்பகுதியில் இந்த இடத்துல இந்த மேல் பகுதியில் சல்கர் அப்படின்ற ஒரு மலை இருக்குது. இந்த இடத்துல சல்கர்ன்ற மலை, இது மிக முக்கியமான மலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து, இது ராஜஸ்தான். குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் மலைகள்னு சொல்லும்போது இந்த இடத்துல விந்திய மலைகளை இப்படி போகுது. விந்திய மலைகள் விந்திய மலை போவோம். இந்த வந்து விந்திய மலை போத்து அதுக்கும் கீழே இந்த சைடு பார்த்திங்கன்னா சாத்புரா மலைகள் போகுது. சாத்புரா மலைகள் மலை ரேஞ்சு, இது வந்து சாத்புரா மலை ரேஞ்சு இந்த சைடு போத்து. அப்படியே இந்த சைடு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இது வந்து ராஜஸ்தான். இது ராஜஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு மாநிலம். இந்த ராஜஸ்தானில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர்னு சொல்லுவோம், ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்ற இந்த ஆரவல்லி மலைத்தொடர் இந்த ராஜஸ்தானில் தான் போத்து. ஆரவல்லி மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தான் பகுதியில் தான் போகுது. இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மலைகள் இதெல்லாம். வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இமயமலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பொறுத்த பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து லடாக்லேருந்து இப்படி நேபாள் பூடான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இமயமலைகள். இப்போ இந்த இமயமலையை தொடர்ச்சி தான் வந்து இப்படி போயிட்டு. இமயமலையில் எத்தனையோ ஆறுகள், ஆறுகள்லாம் மிக முக்கியமான பழமை வாய்ந்த யமுனை ஆறு போன்ற நிறைய ஆறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையிலேருந்து தொடர்ச்சியாக தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இதிலேருந்து தொடங்கி உருவாகிறதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஆறுகள், இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆறுகளை பற்றி பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்கில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் ஆறுகள் தெரிஞ்சுக்கங்க. வேறு எந்த மலைகளை பற்றி தெரியணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மேப் வேணுன்னா தகவலை எங்களுடைய கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.